அஸ்லாம் வலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன், ஐ எம் ஜுல்ஃபியா ஃப்ரம் ஜுல்ஃபியாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் வ்ளாக் எதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியான ரெண்டு அரேபியன் டெசர்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது உமாலி. இது ஒரு எஜிப்சியன் டெசர்ட். அண்ட் ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது முஹல்லாபியா. இதுவும் ஒரு மிடில் ஈஸ்டர்ன் டெசர்ட் தான். உமாலி செய்கிறதுக்கு நான் 4 குவாசன்ஸ் எடுத்துருக்கிறேன். நார்மல் பட்டர் குவாசன் தான் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வந்து குவாசன் கிடைக்கல அப்படின்னா பஃப் பேஸ்ட்ரி கூட நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கலாம். இந்த குவாசன்ஸ் எல்லாமே வந்து நம்ம சின்ன சின்ன கியூப்ஸாக கட் பண்ணிடலாம். மிடில் பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் இருக்கும் இந்த குவாசன்ஸில். ஸோ அந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. அண்ட் உமாலியோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதர் ஆஃப் அலி. நேம் கொஞ்சம் வியர்டாக இருந்தாலும் டிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம கியூப்ஸ் ஆக்கின குவாசன்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பேக்கிங் ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நான் இப்போ எடுத்துருக்கிற குவான்டிட்டி வந்து ஒரு 7 to 8 மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். பேக்கிங் ட்ரே ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நம்ம நீங்கள் வச்சுக்கோங்க அந்த குவாசன்ஸ் எல்லாமே. இப்போ ஒரு மில்க் பேனில் நான் ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்துருக்கிறேன். ஃபுல் ஃபேட் மில்கே எடுத்துக்கோங்க, தண்ணி எதுவும் மிக்ஸ் பண்ண வேண்டாம். அப்பப்போ ஸ்டிர் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா கீழே பேர்ன் ஆகிரும். பால் நல்லா சூடாகி வரும்போது இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கிறேன். அண்ட் அதே மாதிரி இன்னொரு 1/4 கப் கண்டன்ஸ் மில்க் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு வெனிலாவோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வெனிலா எசன்ஸ் கூட சேர்த்துக்கிறலாம். பட் நான் இன்றைக்கி வெனிலா எசன்ஸ் எதுவுமே சேர்க்கல. கண்டன்ஸ் மில்க் வந்து பாலோட நல்லா கம்பைன் ஆகட்டும், நல்ல ஒரு பாயில் வரட்டும் உங்களுக்கு. நான் காட்டுறது ரொம்ப ஈஸியான மெத்தட் உமாலி செய்கிறதுக்கு. மில்க் நல்லா பாயில் ஆகிடுச்சு, மில்க் நல்லா ரெடியூஸ் ஆகட்டும். ரொம்ப திக்காகவும் இருக்க வேண்டாம், ரொம்ப தின்னாகவும் இருக்க வேண்டாம். பால் கொஞ்சம் அந்த ரப்தி ரேஞ்சில் இருந்தால் போதும். இப்போ அந்த பாலை வந்து நம்ம பேக்கிங் ட்ரேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அந்த குவாசன்ஸ் எல்லாமே பாலில் நல்லா மூங்குற அளவுக்கு நீங்கள் பால் ஊற்றிக்கிடணும். ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது மேலே நம்ம நட்ஸ் வச்சு கார்னிஷ் பண்ணலாம். நான் இன்னைக்கு பிஸ்தாவும் பாதாமும் எடுத்துருக்கிறேன். உங்களுக்கு எந்த நட்ஸ் பிடிக்குமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபிக் எடுக்கலாம், இல்லை பைன் நட்ஸ் எடுத்துக்கலாம். எதுனாலுமே நல்லாயிருக்கும். இதில் உங்களுக்கு க்ரீமோட ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மில்க் பாயில் பண்ணும்போது ஃப்ரெஷ் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கார்னிஷ் பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்து நீங்கள் ஓவனில் வைங்க. ஒரு 180 டிகிரி செல்சியஸில் வச்சால் போதும். 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம் டைரெக்டாக. இது ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், கோல்டாகவும் சர்வ் பண்ணலாம். பட் நான் என்னோட ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாட்டாக சர்வ் பண்ணுறது தான். ஹாட்டாக சர்வ் பண்ணும்போது ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். ஸோ இதே மாதிரி டோட்டலாக ஒரு 7 to 8 பீசஸ் பண்ணலாம். நீங்கள் நம்ம ஹெவியாக எதுவும் மீல் சாப்பிட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கு உமாலி வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அண்ட் பார்ட்டி டைம்லேயும் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா கம்மியான டைமில் நம்ம இதை செஞ்சிடலாம். இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான் இதுக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி வந்து முஹல்லாபியா. முஹல்லாபியா அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு மில்க் புட்டிங் தான். அண்ட் இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு மில்க் பேனில் நான் ஒரு 250 ml அளவுக்கு ஃபுல் ஃபேட் மில்க் எடுத்துருக்கிறேன். ஒரு சின்ன பவுலில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க.
நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல 250 ml அளவுக்கு பால், அதுலேருந்து ஒரு 3 டீஸ்பூன் பால் மட்டும் இதில் சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் வந்து நல்லா அந்த பாலில் கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது. இப்போ பால் வந்து நம்ம கொதிக்க வைக்கலாம். பால் சூடாகி வரும்போது ஒரு 1/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்குறேன். பால் நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கார்ன்ஃப்ளவர் மிக்சர் நம்ம சேர்த்துடலாம். கார்ன்ஃப்ளவர் மிக்சர் சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைனா சீக்கிரமாகவே பேர்ன் ஆகிடும். அண்ட் சடனாகவே திக்காகிறது வந்து நீங்கள் பார்க்கலாம். ஒரு 1 மினிட் மட்டும் ஸ்டவ் டாப்பில் வச்சால் போதும். அண்ட் இந்த ரெசிபிக்கு ரொம்ப தேவையான ஒரு இன்க்ரீடியண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோஸ் வாட்டர் தான். அண்ட் ரோஸ் வாட்டர் நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அண்ட் இது சூடாக இருக்கும்போதே நான் கப்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். நான் எடுத்துருக்க குவான்டிட்டியில் வந்து இந்த 3 கப் அளவுக்கு வரும். இந்த புட்டிங்கை நீங்கள் ரெஃப்ரிஜரேட் பண்ணணும் ஒரு 4 hours. ஃப்ரீசரில் வைக்க வேணாம், ஜஸ்ட் ஃப்ரிட்ஜில் வச்சால் போதும். 4 hours கழிச்சு நீங்கள் இதை சர்வ் பண்ணலாம், நல்லா செட் ஆகிருக்கும். அப்போ ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் நான் கார்னிஷ் பண்ணுறதுக்காக மேலே ரோஸ் சிரப் சேர்க்குறேன். நீங்கள் ரோஸ் சிரப் சேர்க்குறதா இருந்தால் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்த்துடக்கூடாது. உங்களுக்கு ரோஸ் சிரப்போட ஃப்ளேவர் பிடிக்கல அப்படின்னா டைரெக்டாக மேலே நட்ஸ் வச்சு நீங்கள் கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணலாம். அண்ட் நட்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுவும் உங்களோட சாய்ஸ் தான், எந்த டைப் ஆஃப் நட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கிறலாம். அகெயின் இதுவும் ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான், இன்க்ரீடியன்ஸும் ரொம்ப கம்மி தான் இதில். ஸோ கண்டிப்பாக இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செஞ்ச 2 ரெசிபியுமே ஹெவி மீலுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் பார்ட்டிஸ்க்குமே வந்து உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். முஹல்லாபியோட கன்சிஸ்டன்சி இது தான், ரொம்ப வாட்டரியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் ஜெல்லி டைப்பில் இருக்கும். And thank you so much.